இந்திய போக்குவரத்தையே நிறுத்தி ஆங்கிலேய ஆட்சியாளர்களை அஞ்ச வைத்த கம்யூனிஸ்ட் சிங்கம் ஜோதிபாஸ் அவரது வாழ்க்கை பயணத்தை சற்று திரும்பி பார்க்கலாம் இந்திய சுதந்திர போராட்டம் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்த அது அப்போது இனியும் இந்தியாவை நம்மால் ஆட்சி செய்ய முடியாது என ஆங்கிலேயர்களை பயப்பட வைத்த போராட்டங்களில் ஒன்று பெங்கால் ரயில்வே தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் ஒட்டுமொத்த இந்திய போக்குவரத்தையே நிறுத்தி ஆங்கிலேய ஆட்சியாளர்களை அஞ்ச வைத்த இந்த மாபெரும் போராட்டத்தின் பிதாமகன் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நிறுவியவர்களில் ஒருவரான ஜோதிபாசு பொது உடைமை தத்துவம் இந்தியாவிற்கு ஒத்துவராது என விமர்சனங்கள் கூறப்படும்போது தனிப்பெரும்பான்மையுடன் தொடர்ந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஒரு மாநிலத்தை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தவர் ஜோதிபாசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் சட்டம் பயந்து கொண்டிருந்த போது பொதுவுடைமை தத்துவத்தின்பால் ஈர்க்கப்பட்ட ஜோதிபாசு இங்கிலாந்திலுள்ள இந்திய மாணவர்களின் அமைப்பான ஆல் கிரேட் பிரிட்டன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் அண்ட் த லண்டன் மஜ்லிஸ் என்ற அமைப்பில் தீவிரமாக செயல்படத் தொடங்கினார் தனது படிப்பு முடியும் தருவாயில் இந்தியாவிற்கு வந்த அவர் ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னையும் இணைத்துக் கொண்டு செயல்படத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரசுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென தீர்மானம் வரப்பட்ட போது அதை எதிர்த்து ஜோதிபாசு உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேர் வெளியேறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரசுக்கு எதிரான கூட்டணி மேற்கு வங்கத்தில் ஆட்சி போது அதில் உள்துறை அமைச்சராக பதவியேற்றார் ஜோதிபாசு பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தனி பெரும்பான்மையுடன் சிபிஎம் ஆட்சி அமைத்தபோது முதல்வராக பதவியேற்றார் முதல்வராக இருந்தபோது இந்தியாவின் பிரதமராக வாய்ப்புகள் வந்தாலும் தன் கட்சியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அதை ஏற்க மறுத்தார் ஜோதிபாசு இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வாக்கும் கம்யூனிச தத்துவத்தின் மீதான எதிர்பார்ப்பும் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிய காலமது இருப்பினும் மேற்கு வங்கத்தில் மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான நம்பிக்கையை குலையாமல் பாதுகாத்தவர் ஜோதிபாசு என்பது வரலாறு இந்தியாவின் கம்யூனிச வரலாற்றில் இருபத்தி மூன்று காலம் தொடர்ந்து ஆட்சி புரிந்து கம்யூனிசக் கொள்கைகளை பரப்பியவர் என்ற பெருமை ஜோதிபாசுவை மட்டுமே சேரும்